பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு அருள்மிகு பகவதியம்மன் கோவிலில் மாசிக்கொடை விழா கடந்த மாதம் 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையடுத்து கடந்த 4ஆம் தேதி முதல் தொடர்ந்து பொங்கல் வழிபாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. 9ஆம் நாள் திருவிழாவான நேற்று இரவு மிகவும் பிரசித்தி பெற்ற தீவட்டி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஐதீக விழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சி முன்னிட்டு நாகர்கோவிலில் இருந்தும் கேரளாவில் இருந்தும் இரு மாநில அரசுகளும் சிறப்பு பேருந்துகளை இயக்கியது. கொடை விழாவின் முக்கிய நிகழ்வான 10ஆம் நாள் நள்ளிரவில் ஓட்டுக்கு பூஜை நடைபெறும். அதனை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமையான இன்று குமரி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அறிவித்துள்ளார்.